உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். தூய்மை பணியாளர்கள் தவறாமல் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள TAASGEU மாநில செயலாளர் தமிழ்நாடு செல்வன் வலியுறுத்தல். கோவை மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்கள் சங்கங்களின் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி தவறாமல் போட்டுக்கொள்ளும்படி வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து TAASGEU சங்கத்தின் மாநில செயலாளர் தமிழ்நாடு செல்வம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கோவை மாநகராட்சியில் பணிபுரிகின்ற 6000 மேற்பட்ட நிரந்தரம் மற்றும் தினக்கூலி பணியாளர்களான துப்புரவு, மலேரியா, குடிநீர், கார்டன், ஓட்டுநர், கிளீனர் போன்ற அத்தியாவசிய பணிகள் செய்கிற தங்கள் அனைவரும் முன்கள பணியாளராக முன்னின்று உலகத்தை அச்சுறுத்தும் கொடிய நோயான கொரோனாவை மக்கள் சேவையில் தங்களை ஈடுபடுத்தி பணியாற்றி வருகிறோம் என்பதை நன்கு அறிவோம். இப்பணிகளை செய்பவர்களை காப்பாற்றும் பொறுப்பு தமிழக அரசுக்கும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் உள்ளது. இதனை நமது கூட்டமைப்பு சங்கங்களான கோயம்புத்தூர் லேபர் யூனியன், ஜீவா உள்ளாட்சி தொழிலாளர் சங்கம் AITUC, தமிழ்நாடு அண்ணல் அம்பேத்கர் சுகாதார துப்புரவு மற்றும் பொதுப்பணியாளர் சங்கத்தின் சார்பில் அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்து போராடி வருகிறோம் என்பதை நமது அனைத்து தொழிலாளர்கள் நன்கு அறிவார்கள். இந்நிலையில் கோவை மாநகராட்சி நிர்வாகம் இத்தொழிலாளர்களுக்கு தொற்று நோயிலிருந்து தடுப்பதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வருகிறது. இதில் வார்டுகளில் பணிபுரியும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் கொண்டுவரும் தடுப்பூசிகளை பொதுமக்களாகிய வசதி படைத்தவர்கள் வரிசையில் நின்று போடுவதை செய்தியை நாம் அனுதினமும் பார்க்கிறோம். இதனால் தொழிலாளர்களாகிய தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவரும் பெரிய பாதிப்பை தவிர்க்கும் வகையில் அரசு மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் தங்களை காக்கும் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கி தடுப்பூசி போட்டுக்கொள்ள அனைவரும் முன்வர வேண்டும். இந்த கொடிய நோயில் மனித சமூகம் அழிவதை ஒருபோதும் அனுமதிக்காமல் நமக்கான பாதுகாப்பை நாமே முன்னின்று முடிவெடுப்போம் என்ற உறுதிமொழியுடன் அந்தந்த வார்டு சங்க நிர்வாகிகள் ஒருங்கிணைத்து பணியாளர் அனைவருக்கும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள அனைவரும் ஒருங்கிணைப்பு செய்து இப்பணியாளர்களின் குடும்பங்களை காப்பாற்ற நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் என்று நமது கூட்டமைப்பு சங்கங்களின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர் தெரிவித்துள்ளார்.